அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரி பரிபூர்ணாசியுடன் ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன் குருசக்தி மையம் வரக்கூடிய சனிக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை, வெள்ளி சனி ஞாயிறு, சனிக்கிழமை வெள்ளி சனி ரெண்டு நாள் இருக்கு. அந்த நாள் வந்து மகாலிஷி உந்த நாள். மகாலிஷி பிறந்தது உருவாகினது கடல். அந்த அம்மா பிறந்த நாள் சனிக்கிழமை. ஆனால் வெள்ளிக்கிழமை அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது, சனிக்கிழமை மதியானம் வரல இருக்கு. ஆனால் மகாலட்சிக்கு மிக உகந்த எடுத்துக்கலாம். இந்த நாளில் மகாலட்சி வழிபாடு செய்வது நல்லது. ஞானலட்சுமிக்கு பிடிச்சோம்னா பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மகிட்ட பிடுங்க மாட்டாங்க, வந்துக்கிட்டே இருக்கும். வீரலட்சுமியை கடைப்பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு கீழே 6 லட்சுமி இருக்காங்க அஷ்டலட்சுமியில், எந்த காரணம் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. இந்த வழிபாடு மகாலட்சி வழிபாடு நம்ம சொல்லித்தரோம். இது இல்லாமல் அமாவாசை என்பது குலதெய்வத்துக்கு வந்தது, அகால இறந்த ஆத்மாக்களுக்கு தர்ப்பம், நம்ம சாமி கும்பிடுறோம், தர்ப்பம் கொடுக்கணும், ரொம்ப நல்லது ஆச்சுங்களா. இந்த குலதெய்வம் அப்படிங்கிறதுக்கு உகந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது அமாவாசை ஆச்சுங்களா. எல்லா குலதெய்வத்துக்கும் ஒன்றே ஒன்று பிடிக்கும், பால் சக்கரை பொங்கலை தான் பிடிக்கும். இப்போ உங்களுக்கு மைசூர் பாக்கு பிடிக்கும்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு லட்டு மைசூர் பாக்கு ஜிலேபி ஒரு மிச்சர் வைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மைசூர் பாக்கு தான் எடுப்போம். அப்போ நமக்கு பிடிச்சது என்ன, மைசூர் பாக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்வீட் பிடிக்கும், அது பார்த்தோன்னா எச்சி ஊறும், முதல் ப்ரிஃபர் சாப்பிடும். அது மாதிரி எல்லா குழந்தைக்கும் ஒன்றே ஒன்று பிடிக்கும், அது ஒன்று தான், பால் சக்கரை பொங்கல். அந்த பாலில் சக்கரை பொங்கல் வைக்கணும். அப்போ என்னங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்கள் பிறகு எப்படி வைக்கிறது, குலதெய்வத்தால் எப்படி பெறுன்னு சொல்லித்தரேன், அதை செய்யுங்க. குலதெய்வம் தான் குலவிருத்திக்கான தெய்வம். எத்தனை மலை எத்தனை கோள் ஏறி இறங்கினாலும் குலதெய்வம் அனுகிறது இருந்தால் தான் வேண்டியது நினைக்கும், நினைச்சது என்று சொல்வது ஐதீகம். குலதெய்வத்தை வலுவாக பிடிங்க, உங்களுக்கு குருவை கொடுப்பாங்க, சகலத்தையும் கொடுப்பாங்க. வரக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை குலதெய்வத்துக்கும் மகாலட்சி வந்த நாள் கரு குருசன் சொல்லித்தரோம். இதுவரை 1700 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சகல சௌபாக்கியம் பெறுவீர்களாக.